மோடியின் டார்கெட் திமுகவில் எந்த அமைச்சர்? அதாவது அவர்களே நம்மளுடைய மோடியுடைய பார்வையில் வந்து ஒவ்வொருத்தரா வந்து சிக்கி சின்னாடம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. யாருன்னா ஊழல்வாதிகள் பூராமே, அது ஒவ்வொரு மாநிலமா களை எடுத்து அந்த களையை பூரா தனித்தனியாக பிடுங்கி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மம்தா பானர்ஜின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மமதை பானர்ஜி, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இந்த ஆசிரியர் நியமனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்து ஒரு 100 கோடி பக்கம், 120 கோடி என்னமோ ஊழல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 20 கோடி ரூபா துணைவர் வீட்டில் வந்து போய் கைப்பற்றினாங்க. அந்த அமைச்சரோட பினாமி வீட்டில் 20 கோடி ரூபா ரெடி கேஸ் கையோடு வந்து கைப்பற்றினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர், அவருடைய கட்சியிலையும் கூட 21 இடத்துல வந்து சிபிஐலேருந்து வந்து ரைடு விட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, இந்த ஐ பெரியசாமிங்க ஒரு நபர், அனிதா ராதாகிருஷ்ணங்கிற ஒரு நபர், இவங்க மேலாம் ஏற்கனவே டார்கெட் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி பினராயி விஜயன், இவங்க பூராமே ஊழல்வாதிகளாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து கை வச்சுட்டே வந்தாங்க. அடுத்து திமுகவில் சிக்கக்கூடிய முதல் அமைச்சர் யார், யார் அந்த நல்ல போனி பொண்ணா யார் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்னமோ டவுட்டாக இருக்கிறது செந்தில் பாலாஜியாக தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருந்தவர். உங்களுக்கு நல்லா தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் வந்து பகிரங்கமாகவே கொலுசு கொடுத்தது, பணம் கொடுத்தது, ஷார்ட் பாக்ஸ் கொடுத்தது, அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னால் யாரும் வந்து மணல் அளிக்குங்கன்னு சொல்லி பகிரங்கமாக பேசினது. இவராக கூட இருக்கலாம், ஆனால் இவராக இருந்தால் உண்மையிலே எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வந்து சந்தோஷம் அடைவாங்க. அதில் முதல் சந்தோஷம் ஸ்டாலினே அடைவார். ஏன்னா ஏற்கனவே அவர் தான் பேசியிருக்கிறார் எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை கொஞ்சம் நெஞ்சமாக கழுவி ஊற்றுற, அவ்வளவு கழுவி 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 ஊற்றுனாரு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவரே ஆனந்தப்படுவார் ஒரு வகைக்கு. இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அதாவது அதிமுகவும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அண்ணாமலை, ஏன்னா அண்ணாமலைக்கு தான் நமக்கு தான் வந்து முதல் சேலஞ்சாக இருக்கிறது. இங்கே செந்தில் பாலாஜி கூட இந்த சோதிமணி, சோதிமணி சோதிமணியெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. சோதிமணி பாலாஜி அடித்து வரட்டி விட்டார், உனக்கு என்ன இங்கே உள்ள இடம் வெளியே கொஞ்சம் வரட்டி விட்டார் திமுக ஆஃபீஸ்லேருந்து. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் குடிச்சிக்கிற எல்லாம் ஒற்றுமை ஆயிடுவாங்க, கழுவிங்கணும்ல. அப்போ இந்த அக்கா உள்ளே போய்த்தான் ஆகணும். செந்தில் பாலாஜி உட்காந்து எப்படி பைக்லெலாம் உட்காந்து இப்படி பிரச்சாரத்துக்கு போனாங்களோ, போனது என்ன வந்தது என்ன, இதையோ பெரிய சாதிச்சு விட்ட மாதிரி வீரா வசனம் பேசிக்கிட்டு போனது வந்தது எலெக்ஷன் டைமில் பேசுனது எல்லாமே கணக்கில் இருக்கு. அடுத்து வரக்கூடிய திமுக அமைச்சர்கள் முதல் பட்டியலில் வரக்கூடிய நபர் யார், இப்போ அதுதான் க்வெஸ்டினு. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஊழல்வாதிகளை தூக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நன்றி உறவுகளே.